வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி விட்டு நிச்சயம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டென்த்து ஹிஸ்ட்ரியில் 13வது டாப்பிக்காக இருக்கிற இந்திய விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ரெண்டு டாபிக் பார்த்தாச்சு, இது வந்து மூணாம் டாப்பிக்கு. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வேலூர் கழகம். வேலூர் கழகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1806. எதுக்காக அந்த வேலூர் கழகம் ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து இராணுவத்தில் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் வந்து போத்துனாங்க திடீர்னு. அதாவது எப்படி அப்படின்னா, இந்து வீரர்களுக்கு வந்து நெற்றியில் நம்ம திருநீர் வைப்போம் இல்லையா, அது வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியும், முஸ்லீம் வீரர்கள் வந்து தாடி வந்து எப்பயுமே வச்சுருப்பாங்க, அந்த தாடியை வந்து எடுத்துடணும், ஷேவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியும், மீசையை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய கட்டுப்பாடுகள் வந்து விதிச்சாங்க. இது வந்து அந்த இராணுவ வீரர்களுக்கு வந்து ஒரு கோபத்தை ஏற்படுத்திச்சு. அந்த நேரத்தில் திப்பு சுல்தானோட பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இராணுவ வீரர்களை வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து கிளர்ச்சியில் ஈடுபட வைக்கிறாங்க. ஓகேங்களா, அது இதுன்னு சொல்லி கிளர்ச்சியில் ஈடுபட வைக்கிறாங்க. எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 1806 ஜூலை 9 வந்து வேலூர் கோட்டையில் திப்புவோட மகளோட திருமணம் நடக்குது. ஓகேங்களா, அப்போ வந்து இந்த திருமணத்தில் கலந்துக்கிறது தான் இந்த இராணுவ வீரர்கள் வந்து வர்றாங்க. ஸோ அன்றைக்கி தான் அந்த புரட்சி வந்து ஆரம்பிக்குது, அதுதான் வேலூர் புரட்சி. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 10 வந்து கோட்டையை கைப்பற்றிட்டாங்க, அதாவது சுற்றி வளைச்சு கோட்டையை கைப்பற்றிட்டாங்க. திப்புவின் கொடியை வந்து வேலூர் கோட்டையில் ஏற்றிட்டாங்க. ஓகேங்களா, திப்புவோட மகன் 2வது மகன் பார்த்திங்கன்னா பதேக் ஹைதர் அப்படிங்கிறவர். ஓகேங்களா, அவர் வந்து அரசராக வந்து அறிவிச்சிட்டாங்க. இவ்வளோதான், இது இது வந்து இந்த வேலூர் புரட்சியாக வந்து ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து ஆனால் ஆங்கிலேயர் வந்து ஈஸியாக வந்து தடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மகாஜன சபை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை மாகாணம் இருக்கு இல்லையா, அந்த மாகாணத்துக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சென்னை மகாஜன சபை வந்து ஆரம்பித்தாங்க. இதில் வந்து உரிமையில் நிலைநாட்டுறதுக்கு ஏற்படுத்தினாங்க. ஓகேங்களா, இதை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1852 ஆண்டு யார் ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யாரான்னு பார்த்தீங்கன்னா, 3 பேர், ஹார்லி, லக்ஷ்மி நரச செட்டி, அப்புறம் சீனிவாச பிள்ளை. ஹார்லிங்கிற ஒரு தனியானவர், லக்ஷ்மி நரச செட்டிங்கிற ஒரு தனியார், சீனிவாச பிள்ளை அப்படிங்கிற ஒரு தனியார், 3 பேர் சேர்ந்து 1852 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து இந்த சங்கம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இருக்குல்ல, அவங்க என்ன என்ன செஞ்சாலும் அந்த செய்கிறத வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அவங்களாம் இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அடுத்து 1884 வந்து சென்னை சுதேசி சங்கம் வந்து சென்னை மகாஜன சபையோடு இணைக்கப்படுது. ஃபஸ்ட்டு வந்து சென்னை சுதேசி சங்கமாக இருந்தது, ரெண்டாவது சென்னை மகாஜன சபையோட இணைச்சிட்டாங்க 1884. ஓகேங்களா, அதுக்கப்புறம் எஸ் ராமசாமி முதலியாரும் பி அனந்தச்சாரலோ பி ரங்கைய நாயுடு ஐயரும் வந்து இதை வந்து ஏற்படுத்தினாங்க. அதாவது அந்த சுதேசி சங்கத்தை வந்து சென்னை மகாஜன சபையோட இணைச்சது வந்து இவங்க தான் இணைச்சாங்க. ஓகேங்களா, இந்த சபை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அண்ணா சாலையில் உள்ள இந்து பத்திரிகை அலுவலகத்தில் வந்து செயல்படுது. ஓகேங்களா, இதில் என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மகாஜன சபை எங்கு செயல்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அண்ணா சாலையில், சென்னை அண்ணா சாலையில் வந்து துவங்கியிருக்கு. ஓகேங்களா, அடுத்து சென்னை மகாஜன சபையோட முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பி ரங்கையா நாயுடு. இதுவும் முக்கியமான க்வெஸ்சன், சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக பி ரங்கையா நாயுடு வந்து இருந்திருக்காரு. ஓகேங்களா, அடுத்து இந்திய அரசர பிரதிநிதி எல்ஜின் பிரபு இருக்கார் இல்லையா, அவர் வந்து டிசம்பர் 1895 வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தார். ஸோ அப்போ வர்றப்ப சென்னை மகாஜன சபை என்ன பண்ணுறாங்கன்னா, வரவேற்கிறாங்க. ஆனால் அந்த வரவேற்பு வந்து அவர் வந்து நிராகரிச்சிட்டார். ஓகேங்களா, இதை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1920 காங்கிரஸோட சேர்ந்துக்கிடுச்சு, எது சென்னை மகாஜன சபை வந்து காங்கிரஸோட இணைஞ்சிருச்சு. அடுத்து 1930 வந்து ஏப்ரல் 22 உப்பு சத்தியாகிற போராட்டத்தை வந்து எங்கெங்க நடத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் சார்ஜ் டவுன், யானைக்கவுனி உயர்நீதிமன்றம் மற்றும் கடற்கரைப்பதில் வந்து நடத்தியிருக்காங்க. யார் நடத்திருக்காங்கன்னா, சென்னை மகாஜன சபையில் இருந்து அந்த போராட்டத்துக்கு வந்து தலைமையேற்று நடத்தினாங்க. ஓகேங்களா, அடுத்து அந்த போராட்டத்தில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்னை மகாஜன சபையோட உறுப்பினர்கள் வந்து கடுமையாக தாக்கப்பட்டாங்க. யார் தாக்கினாங்கன்னா, ஆங்கிலேயர் இராணுவ வீரர்கள். ஓகேங்களா, இதை வந்து விசாரிக்கிறதுக்காண்ட 3 பேர் கொண்ட குழு வந்து அமைச்சிருக்காங்க. அந்த குழுவோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டிஆர் ராமச்சந்திர ஐயர். அந்த குழுவோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டிஆர் ராமச்சந்திர ஐயர். ஓகேங்களா, இதான் நம்மளுக்கு முக்கியம். அடுத்து ஆங்கில அரசு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து தடை வச்சாங்க, ஒரு ஒன்ஸ் அப்பான டைம் வந்து தடை வச்சாங்க. அந்த தடை வச்ச அப்போ மக்களுக்கு அவேர்னஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக சென்னை மாஜன சபை என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு பொருட்காட்சிகளே நடத்துது. அதாவது இந்த காதி கைத்தறி பொருட்களை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கண்காட்சியெலாம் நடத்தி மக்கள் மனசில் வந்து தேசியப்பற்ற வளர்க்குறாங்க. ஓகேங்களா, அடுத்து 1896 அக்டோபர் 24 தேசந்தை மகாத்மா காந்தி வந்து சென்னை மகாஜன சபையில் வந்து உரையாற்றுறாரு. ஓகேங்களா, இதுதான் இங்கே முக்கியம். எப்போ உரையாற்றுறாருன்னு பார்த்தீங்கன்னா, 1896 அக்டோபர் 24 வந்து உரையாற்றுறாரு. அடுத்து இச்சபையோட பொன்விழாவில் வந்து நம்ம ஜவஹர்லால் நேரு வந்து கலந்துக்கிட்டார். ஓகேங்களா, அடுத்து வந்து வஉசியை பற்றி கொடுத்துருக்காங்க.
வஉசிக்கு பட்ட பேர் என்னென்னா செக்கிழுத்த செம்மல், கப்பலுடைய தமிழ். ஆஸ் யூஷுவல் இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஓகேங்களா. அடுத்து இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5, 1872 ஒட்டப்பிடாரத்தில் வந்து இவர் பிறந்திருக்காரு. இவரோட உண்மையான பேர் வந்து சிதம்பரம் பிள்ளை ஓகேங்களா. வஉசின்னு சொல்லுவோம், இவரோட உண்மையான பேர் சிதம்பரம் பிள்ளை. இவர் வந்து திருநெல்வேலியில் ஒரு வக்கீலாக வந்து இருந்திருக்காரு. அடுத்து இவர் வந்து நிறைய வியாபார சங்கங்கள், தொழிலாளர் அமைப்பெல்லாம் ஊக்குவிச்சார் ஓகேங்களா. அடுத்து இவர் தான் முத முதல்ல சுதேசி கப்பல் நிறுவனத்தை வந்து தோற்றுவிச்சார். அதாவது சுதேசி கப்பல் நிறுவனம் தோற்றுவிச்சு தூத்துக்குடியிலேருந்து இலங்கைக்கு கப்பல் விட்டது இவர் தான் ஓகேங்களா. கப்பல் போக்குவரத்து இவர் தான் ஆரம்பிச்சு வச்சார். 1905 வந்து வங்காள பிரிவினை மேற்கொண்டாங்க இல்லையா, அதுலேருந்து தான் இவர் வந்து அரசியலுக்கு உள்ளே வராரு ஓகேங்களா. அடுத்து தூத்துக்குடி அருகில் வந்து பவள ஆலை வேலை நிறுத்த போராட்டத்தில் வந்து இவர் வந்து ஈடுபட்டார் ஓகேங்களா. இவர் ஈடுபட்டதுனால தான் அங்கே வேலை நேரம் வந்து முதல்ல வந்து 12 மணி நேரத்துக்கு மேலே வேலை நேரம் இருந்தது, 8 மணி நேரமாக குறைச்சி வேலை நேரமாக குறைச்சிட்டாங்க ஓகேங்களா. ஊதியம் அதுக்கப்புறம் ஊதியம் உயர்த்திருக்காங்க. அடுத்து 1907 சூரத்தில் நடைபெற்ற அந்த சூரத் பிளவில் வந்து இவர் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணார் ஓகேங்களா. பாலகங்காதர திலகத்தான் இவர் வந்து ஆதரித்தார். அடுத்து தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸோட கொள்கையில் வந்து தீவிரமாக வந்து பரப்புறாரு. அடுத்து இந்த மாதிரி காங்கிரஸோட கொள்கையில் பரப்புறதுனால ஆங்கிலேயர் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவர் மேலே வந்து தேசத்துறவு குற்றம் சுமத்தப்பட்டு இவர் வந்து ஜெயிலில் அடைச்சிறாங்க. ஸோ அந்த ஜெயிலில் இருக்கிறப்ப தான் செக் எழுக்கிறாரு. ஒரு 40 வருஷமாக வந்து செக் எழுத்துருக்காரு. அதனால தான் செக் எழுத்த செம்மல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவரை. அடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்காரர் சுப்பிரமணி சிவா எங்கே பிறந்திருக்கார் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு அப்படிங்கிற கிராமத்தில் வந்து பிறந்தார். இவர் வந்து ஒரு சிறந்த விடுதலை போராட்டம். ஆனால் இவருக்கு வந்து தொழுநோய் இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ தொழுநோய் இருந்ததுனால ஜெயிலிருந்து இவரை வெளியேற்றிட்டாங்க. தொழுநோய் இருந்ததுனால ஜெயிலிருந்து வெளியேற்றிட்டாரு. இவருக்காகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரயிலில் வந்து தொழுநோய் இருக்கிறவங்க வந்து பயணம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சட்டத்தை கொண்டு வந்தனால அவரால் ரயிலில் பயணம் செய்ய முடியாது. ஸோ நடந்தே அவர் வந்து பல போராட்டங்கள் வந்து மேற்கொண்டார். ஆனால் கடைசியில் வந்து இறந்துட்டார். 1908 to 1922 காலகட்டத்தில் பலமுறை வந்து இவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. அடுத்து இவர் வந்து எப்போ இறக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா July 23, 1925 வந்து இறந்திருக்காரு ஓகேங்களா. இதில் வந்து இதுதான் முக்கியம். July 23, 1925 எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டு. இந்த ரெண்டு தான் முக்கியம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார், நம்ம மகாகவி பாரதியார் வந்து கொடுத்துருக்காங்க. சுப்பிரமணிய பாரதியார் வந்து எங்கே பிறந்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் எட்டயபுரத்தில் December 11, 1882 வந்து இவர் பிறந்திருக்காரு. மதுரையில் 1904 சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் வந்து இவர் வந்து டீச்சராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஓகேங்களா. அடுத்து சுதேசமுத்திரன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையோட உதவி ஆசிரியராக பணியாற்றினார். இதில் என்ன முக்கியம் அப்படின்னா ஆசிரியராக உதவி ஆசிரியராக அப்படின்னு சொல்லி முக்கியம். நீங்கள் வந்து இது கொஞ்சம் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. சுதேசமுத்திரன் பத்திரிகையில் உதவி ஆசிரியராக வந்து பணியாற்றியிருக்காரு. 1907 வந்து சூரத்தில் நடந்த அந்த தீவிரவாதி மிதவாதி பிளவு ஏற்பட்டுச்சு இல்லையா, அதில் வந்து தீவிரவாதிகளுக்கு இவர் வந்து சப்போர்ட் பண்ணார் ஓகேங்களா. இந்த பாலகங்காதர திலகர் மற்றும் அரவிந்த கோஸ்லன் சேர்ந்து சுயராஜ்யத்திற்கு ஆதரவாக இவர் வந்து செயல்பட்டார். 1907 வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வார பத்திரிகையான இந்தியா பத்திரிகையின் ஆசிரியராக இவர் வந்து வர்றாரு. இந்தியா பத்திரிகைக்கு ஆசிரியராக வர்றாரு. சுதேசமுத்திரனோட பத்திரிகைக்கு உதவி ஆசிரியராக இருந்தார். இந்தியா பத்திரிகை ஆசிரியராக இருக்கார். அதே சமயத்தில் வந்து பாலபாரதம் அப்படிங்கிற ஒரு ஆங்கில பத்திரிகை வந்து வெளியிட்டார். இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின், பாலபாரதம் என்ற ஆங்கில பத்திரிகை வந்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து 1908 வந்து சென்னையில் ஒரு மாபெரும் கூட்டத்தை நடத்தி சுயராஜ்ய நாளை வந்து கொண்டாடினார். இதுவும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. டிஎன்பிசி கொஸ்டின்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அடுத்து அவரோட பாடல் வந்து வந்தே மாதிரம் நிறையா பாடல் வந்து அவர் நிறையா தேசிய உணர்வை வளர்க்கறக்காண்டி நிறையா பாடல் படிச்சிருக்காரு. அதில் முக்கியமான பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம், அச்சமில்லை அச்சமில்லை, எந்தையும் தாயும், ஜெயபாரதம் அப்படிங்கிற பாட்டை வந்து அச்சிட்டு தமிழ் மக்களுக்கு வந்து இலவசமாக வழங்கியிருக்காங்க ஓகேங்களா. அதாவது தேசிய பற்ற வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 1908 வஉசிக்கு வஉசி மேலே வந்து தேசத்துறவு குற்றம் செலுத்தப்பட்டுச்சு இல்லையா, அவருக்கு இவர் வந்து சப்போர்ட்டாக வந்து கோர்ட்டில் இது பண்ணார். ஸோ அதுக்காக இவர் வந்து கை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கை செய்கிறாங்க. பட் இருந்தாலும் தப்பிச்சு பிரெஞ்சுக்காரர்களோட கோட்டைக்கு, அதாவது புதுச்சேரிக்கு வந்து இவர் போயிடாரு. ஸோ அப்போ வந்து ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரங்களுக்கும் ஒரு இது இருக்குது, அதாவது அவங்க இடத்துக்கு நீங்கள் வந்து உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அதில் வந்து அதனால் இவர் வந்து புதுச்சேரி போயிட்டார். ஸோ அது அங்கேருந்தே அவர் வந்து நிறைய நூல்லாம் எழுதி தினசரி வார இதழ் மற்றும் மாத இதழில் வந்து எழுதி நம்ம தமிழ்நாட்டுக்கு அனுப்பிவிட்டுருக்காரு. ஆனால் கடைசியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா
1909 வந்து ஆங்கிலேயர்ஸ் வந்து அது பாரதியோட நூல் வந்து இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணிட்டாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் முதல் உலக போருக்கு பிறகு நவம்பர் 1918 வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார் வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு நினச்சி கடலூருக்கு வர்றாரு. அந்த டைமில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இவர் வந்து கைது பண்ணிட்டாங்க. ஆனால் 3 வார காவலுக்கு அப்புறம் விடுவிச்சிட்டாங்க ஓகேங்களா. இவர் வந்து மீண்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் மீண்டும் சுதேசமித்திரம் பத்திரிகைக்கு ஆசிரியராக வந்து மீண்டும் வர்றாரு ஓகேங்களா. இவர் எப்போ இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11, 1921 வந்து இறந்துட்டார். செப்டம்பர் 11, 1921 இறந்துட்டார். அடுத்து யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதன். வாஞ்சிநாதன் எங்கே வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வந்து வேலை பார்த்துருக்காரு. காங்கிரஸுக்கு வந்து தீவிர, அதாவது காங்கிரஸோட தீவிர செயல்பாடுகள் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வந்து ஒரு பயமுறுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளராக இருந்தால் ஆஷ் வந்து ஒரு 4 பேரை வந்து திருநெல்வேலியில் சுட்டு கொள்கிறாரு. ஸோ இந்த செயலுக்கு வந்து பழிதீர்க்கிற விதமாக வாஞ்சிநாதன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணியாச்சி புகைவண்டி நிலையத்திற்கு சென்று இங்கே இதுதான் முக்கியம், மணியாச்சி புகைவண்டி நிலையம் தான் முக்கியம். ஸோ எங்கே வந்து வச்சு சுட்டுக்கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணியாச்சி புகைவண்டி நிலையத்தில் வச்சு யாரை சுட்டுக்கொண்டார்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்துறையை வந்து சுட்டுக்கொள்கிறாரு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1911 ஜூன் 17 வந்து சுட்டுக்கொள்கிறாரு. அப்படியே அவரும் தற்கொலை பண்ணிட்டு செத்துறாரு ஓகேங்களா. அவர் சட்டப்பையில் வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஜாப்ஜை கொலை பண்ணுறதுக்கான ஒத்திகை அப்படின்னு சொல்லி இருக்குது ஓகேங்களா. அடுத்து கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் குமரன். திருப்பூர் குமரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலை அப்படிங்கிற ஒரு பிளேஸில் 1904 பிறந்திருக்காரு ஓகேங்களா. இவர் வந்து தேசிய கொடி, நம்ம இந்திய தேசிய கொடிக்கு தடை வந்து விதித்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து தேசிய கொடி தடைக்கு எதிராக வந்து போராடுறாரு. அந்த டைமில் காவல்துறை வந்து தடியடி நடத்துகிறாங்க. அந்த தடியடியில் வந்து கையில் உள்ள தேசிய கொடி வந்து கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் கையில் விடாமல் பிடிச்சதுனால இவர் வந்து கொடிகாத்த குமரன் அப்படிங்கிற பாராட்டப்பட்டார் ஓகேங்களா. அடுத்து நம்ம தமிழக அரசு வந்து இவரை பாராட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்து பூங்காவில் இவரோட சிலையை வந்து நிறுவியிருக்காங்க. அடுத்து யாரை கொடுத்துருக்காங்கன்னா, எஸ் சத்யமூர்த்தி. சத்யமூர்த்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெருந்தலைவர் காமராஜரோட அரசியல் குரு தான் சத்யமூர்த்தி ஓகேங்களா. இதை வந்து ஆல்ரெடி ஒரு டிஎன்பிசி கொஸ்டின்லாம் கேட்டுருக்காங்க, காமராஜரின் அரசியல் குரு யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து 1930 ராஜகோபாலாச்சாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ராஜாஜி என்ன பண்ணுறாருன்னா, அவரோட தலைவர் பதவியை வந்து சத்யமூர்த்திக்கு வந்து அகில இந்திய காங்கிரஸ் தமிழ்நாட்டு பிரிவின் தலைவராக வந்து சத்யமூர்த்தி நியமிக்கிறாரு. ஸோ அதுலேருந்து இவர் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1939 சென்னை மேயராக இருக்கிறப்ப, 1939 சென்னை மேயராக இருந்தப்போ என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுக்கல்வி, தரமான குடிநீர் மற்றும் வளமான வாழ்வு போன்றவர்கள் மக்களுக்கு வழங்க இவர் வந்து ரொம்ப பாடுபட்டார். அதுக்கப்புறம் இவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1887 ஆகஸ்ட் 19 சென்னை மாகாணத்தில் உள்ள திருமயம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் பிறந்திருக்காரு. இவர் வந்து தேசிய போராட்டத்தில் பங்கேற்பதற்காக வழக்கறிஞராக தன் வாழ்க்கையை, அதாவது வக்கீலாக வந்து அவரோட வாழ்க்கையை வந்து தொடங்கியிருக்காரு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டக்காரங்கள் எல்லாமே மேக்ஸிமம் வக்கீலாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தேசிய காங்கிரஸோட முக்கிய தலைவராக இவர் வந்து இருந்திருக்காரு ஓகேங்களா. 1919 மாண்டேகி சிம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் மற்றும் ரவுடர் சட்டத்தை எதிர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட கூட்டுக்குழுவில் இவர் வந்து ஒரு உறுப்பினராக வந்து நியமிக்கப்பட்டார் ஓகேங்களா. 1919 மாண்டேகி சிம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் மற்றும் ரவுடர் சட்டம் இந்த இதை வந்து எதிர்ப்பதற்காக, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க எதிர்ப்பதற்காக ஒரு குழுவை கூட்டியிருக்காங்க. அந்த குழுவில் ஒரு முக்கிய உறுப்பினராக வந்து இவர் வந்து சேர்க்கப்பட்டார். அடுத்து 1939 சென்னை மேயராக இருந்தப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சென்னையில் வந்து ஒரு பஞ்சம், குடிநீர் பஞ்சம் வருது. ஸோ அந்த பஞ்சத்தை போக்குறதுக்காக சென்னைக்கு மேற்கே உள்ள 50 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பூண்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு குடிநீர் தேக்கம் கட்டுறாரு. ஸோ இது வந்து அவர் கட்டிட்டாரு. ஆனால் திறந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, காமராஜர் தான் திறந்து வைக்கிறார் ஓகேங்களா. ஸோ சத்யமூர்த்தி தான் கட்டினார் இல்லையா, அதனால் சத்யமூர்த்தி சாகர் அணை அப்படின்னு சொல்லி அந்த அணைக்கு வந்து பேர் வைக்கிறாங்க. அடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமையகத்திற்கு வந்து சத்யமூர்த்தி பவன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. இவரோட நினைவாக தான் பேர் வைக்கிறாங்க ஓகேங்களா. இவர் வந்து என்னென்ன எந்தெந்த போராட்டத்தில் வந்து பலமுறை வந்து சிறை சென்றிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதேசி இயக்கம், வெள்ளை நாய் வெளியேறு இயக்கம், இந்த ரெண்டு இயக்கத்தில் வந்து பலமுறை வந்து சிறை சென்றிருக்காரு. அடுத்து இவர் வந்து எப்போ இறந்தார்னு பார்த்தீங்கன்னா, 1943 மார்ச் 28 வந்து இறந்துட்டார். ஸோ இந்த டேட்டு ஆண்டெல்லாம் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அது வந்து அடிக்கடி கேட்குற சான்ஸ் இருக்குது. அடுத்து ராஜாஜி. ராஜாஜி வந்து இவரை வந்து ஒரு அரசியல் சாணக்கியர் அப்படின்னு கூட சொல்லலாம் ராஜாஜியை. இவர் வந்து எங்கே பிறந்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 10, 1878 துறப்பள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து பிறந்திருக்காரு ஓகேங்களா. இவரும் வழக்கறிஞர் தான். அடுத்து 1906 கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் இவர் வந்து கலந்துக்கிட்டார்.
1907 சூரத் மாநாட்டிலையும் இவர் கலந்துட்டார். காந்தியின் தீவிர ஆதரவாளர், அதாவது இவர் வந்து காந்திக்கு தீவிர ஆதரவாளராக இருந்திருக்காரு. 1930 சத்தியாகிரகம் நடத்தினப்ப வேதாரண்யம் சத்தியாகிரகத்தை தலைமையேற்று இவர் தான் நடத்தினார். ஓகேங்களா, இவரோட தலைமையில் திருச்சியிலேருந்து 100 தொண்டர்களோட வேதாரண்யத்திற்கு பயணம் மேற்கொண்டு கடலிலிருந்து உப்பு காய்ச்சி உப்புச்சட்டையில் மீறினார். இங்கே என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 100 அப்படிங்கிற ஒரு இது ஆல்ரெடி டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்டது, 100 தொண்டர்களோட போனது கேட்டிருந்தாங்க. அடுத்து 1937 மாநில தேர்தலில் போட்டிட்டு சென்னை மாகாணம் முதலமைச்சர் 1937 ஃபஸ்ட்டு முதலமைச்சராக ஆகிறாரு. ஓகேங்களா, அடுத்து அவரோட ஆட்சி காலத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மது விலக்கை வந்து கொண்டு வராரு. இந்த மாதிரி நிறையா ஒரு ஆதி திராவிடர்களுக்கு நிறையா பண்ணியிருக்காரு. ஸோ இவர் பண்ண ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, இந்தி மொழியை வந்து கட்டாய பாடமாக பள்ளியில் அறிவிக்கிறார். அதையும் குலக்கல்வி திட்டத்தையும் கொண்டு வராரு. இது வந்து அண்ணாவுக்கும் நம்ம பெரியாருக்கும் பிடிக்கிறதில்ல. ஸோ அதனால் ரெண்டு பேரும் போராட்டம் நடத்தினாங்க. ஸோ அந்த போராட்டத்தினால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த இதை நீக்கிட்டார். ஓகேங்களா, அடுத்து இரண்டாவது உலகப் போரில் வந்து காங்கிரஸை வந்து அதாவது எதுவும் கேட்காமல் நம்ம இந்திய மக்களை வந்து இரண்டாம் உலகப் போரில் வந்து ஈடுபட்டுச்சு. ஸோ அதை வந்து எதிர்க்கும் விதமாக வந்து காங்கிரஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 7 மாகாணத்தில் ரிசைன் பண்ணாங்க. ஸோ அவங்களோட பார்ட்டி இருக்கிறத ரிசைன் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ராஜாஜியும் ரிசைன் பண்ணார், முதலமைச்சர் பதவி வந்து ரிசைன் பண்ணார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இவரோட இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர இந்தியாவுக்கு முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக வந்து இவர் வந்து இருந்திருக்காரு. சுதந்திர இந்தியாவுக்கு முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக வந்து இருந்திருக்காரு. முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் இதுதான் இங்கே முக்கியம். ஓகேங்களா, சி ராஜாஜி தான் இருந்திருக்காரு. அடுத்து மீண்டும் தமிழக முதலமைச்சராக வந்து எப்போ ஜாயின் பண்ணார் அப்படின்னு சொன்னால், 1952 வந்து ஜாயின் பண்ணுறாரு. அப்போ தான் அந்த குலக்கல்வி திட்டத்தை வந்து கொண்டு வரார். ஓகேங்களா, 1952 குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வராரு. அந்த டைமில் தான் காமராஜரும் பெரியாரும் இவருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதை நீக்கிட்டு இவரும் இது பண்ணிடுறாரு, அதாவது என்ன சொல்கிற ரிசைன் பண்ணிடுறாரு. ஓகேங்களா, அடுத்து 1954 வந்து முதலமைச்சர் பதவியை அதாவது ராஜினாமா பண்ணிட்டார். காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியிட்டார். வெளியாட்டி அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுதந்திர கட்சியை வந்து தோற்றுக்கிறார். இவர் ஆரம்பித்த கட்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர கட்சி. ஓகேங்களா, அடுத்து இளம் இந்தியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை நடத்தினார். இளம் இந்தியா இதுவும் முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ரெண்டு நூல் எழுதியிருக்காரு, சக்கரவர்த்தி திருமகன் அப்படிங்கிற ஒரு நூலும், வியாசர் விருந்து அப்படிங்கிறவரும் இவர் வந்து எழுதியிருக்காரு, நூல் எழுதியிருக்காரு. மற்றும் இவர் வந்து கீதை உபநிடதங்களுக்கு வந்து உரை எழுதியிருக்காரு. 1955 இவருக்கு பாரத ரத்னா, நம்ம இந்திய நாட்டோட மிக உயரிய விருதான பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க. எப்போ கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1955 முதல் முதல்ல இவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இவர் எப்போ இறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 25 1972 வந்து காலமாயிட்டார். ஓகேங்களா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான், இவரை வந்து அரசியல் சாணக்கியர் அப்படின்னு சொல்லி போட்டுறாரு. இவர் என்ன நிறைய அரசியல் தந்திர செயலில் வந்து ஈடுபட்டதுனால சாணக்கியர் அப்படின்னு சொல்லி போட்டுறப்படுறாரு. அடுத்து நம்ம கர்ம வீரர் காமராஜர், இவரோட பட்டப்பேர் என்ன பார்த்தீங்கன்னா, கர்ம வீரர். ஓகேங்களா, இவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா, விருதுப்பட்டி அப்படிங்கிற அழைக்கப்பட நம்ம விருதுநகரில் தான் பிறந்திருக்காரு. ஜூலை 15 1903 வந்து பிறந்தார். ஓகேங்களா, முக்கியம் இதுதான், ஜூலை 15 1903 வந்து பிறந்திருக்காரு. அடுத்து இவர் வந்து விடுதலை போராட்டத்தில் ஒரு சிறந்த ஆளாக வந்து இருந்திருக்காரு. 1924 வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அவரை வந்து நம்ம சுதந்திர போராட்டத்தில் வந்து ஈடுபடுத்திக்கிறார். 1924 தான் ஈடுபடுத்திக்கிறாரு. 1929 காங்கிரஸ் கமிட்டியில் முழு நேர உறுப்பினராக சேர்றாரு. அடுத்து 1930 காந்தியடிகள் சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கிய போது தமிழகத்தில் வந்து ராஜாஜியோடு சேர்ந்து இவரும் சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. அடுத்து அதனால் அந்த உப்புச்சதத்தை மேற்கொண்டு நடத்தினால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைது செய்யப்பட்டு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. எங்கே சிறை தண்டனை அனுபவிச்சார் அப்படின்னா, அலிப்பூர் சிறையில் வந்து அடைக்கப்பட்டார். ஓகேங்களா, இது முக்கியம், எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலிப்பூர் சிறை. அடுத்து காந்தி இர்வின் ஒப்பந்தப்படி இவரை வந்து விடுவிச்சிட்டாங்க. அடுத்து 1949 வந்து இவர் தனியாக ஒரு சத்தியாகிரகம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு காந்திட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்லி போகிறாரு. பட் ஆனால் போக விடாமல் தடுத்துட்டாங்க, ஆங்கிலேயர் வந்து தடுத்து இவரை வந்து கைது பண்ணிட்டாங்க. இவர் எங்கே பயணம் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரதா, அதாவது காந்திட்ட வந்து பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்லி வாரதா போகிறாரு. ஆங்கிலேயர் வந்து கைது பண்ணிட்டாங்க. ஸோ அவர் எங்கே கைது பண்ணி எங்கே அடைச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் சிறையில் வந்து அடைச்சிட்டாங்க. ஓகேங்களா, அடுத்து 1942 வெள்ளையனவர் இயக்கத்தில் வந்து ஈடுபட்டார். ஸோ ஈடுபட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு 3 வருஷம் வந்து ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. ஓகேங்களா, அமராவதி சிறையில் 3 வருஷம் அடைச்சிட்டாங்க. இங்கே சிறை வந்து முக்கியம், ஸோ குழப்பமாக சிறையை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அடுத்து 1947 இது ஒரு முக்கியமான கொஸ்டின். 1947 இந்தியா விடுதலை அடைஞ்சப்போ இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமூர்த்தி வீட்டில் போய் இந்திய தேசிய கொடி வந்து ஏற்றினார். ஓகேங்களா, அடுத்து காமராஜர் வந்து தமிழக முதலமைச்சராக ஒரு 9 ஆண்டுகள் வந்து பணியாற்றியிருக்காரு. இவர் வந்து நிறைய நல்ல திட்டங்கள், மதிய உணவு திட்டம் இவரோட முக்கிய திட்டம் என்ன பார்த்தீங்கன்னா, மதிய உணவு திட்டமும் அணைகள் கட்டுதல் தான் இவரோட முக்கிய திட்டம். அணைகள் கட்டுதல் வந்து நிறையா அணைகள் கட்டுதல், தொழிற்சாலைகளை அமைத்தல், இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து இது பண்ணிட்டாரு. பிறகு
இவரை வந்து இதனால தான் அரசை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லி இவர் வந்து போற்றப்படுகிறார். ஓகேங்களா, அரசை உருவாக்குபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் தான். அதுக்கப்புறம் நேரு இறந்த டைமில் வந்து லால் பகதூர் சாஸ்திரியை வந்து ஒரு இந்திய பிரதமராக வந்து அறிவிக்கிறார். அப்போ வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரே யாருன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் தான். அந்த டைமில் அவரே பிரதமர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்துச்சு, ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து வேணாம் இவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லால் பகதூர் சாஸ்திரியை வந்து 1964 வந்து இந்திய பிரதமராக நியமிக்கிறாரு. அடுத்து லால் பகதூர் சாஸ்திரியும் இறந்துடுறாங்க. ஸோ அந்த டைமில் யார் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அப்பையும் இவருக்கு சான்சஸ் இருந்துச்சு, அப்பையும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை நியமிக்கிறாங்க அப்படின்னா நேருவோட மகள் இந்திரா காந்தியை வந்து 1966 இந்திய பிரதமராக இவர் வந்து உருவாக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் காமராஜ் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறார். கே திட்டம், அதாவது இளையவர்களுக்கு வழிவிட்டு முதியவர்கள் வந்து வேலையை விட்டு ரிசைன் பண்ணுறது. ஓகேங்களா, அதனால் இவரே முன்னின்று அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார். ஓகேங்களா, அவரோட முதலமைச்சர் பதவி வந்து ரிசைன் பண்ணார். அடுத்து அக்டோபர் 2 1975 வந்து இவர் வந்து இறந்துட்டார். ஓகேங்களா, அடுத்து இவரோட பட்டப்பேர் என்ன பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் கரும்பீவரன். ஓகேங்களா, இவ்வளோ தான் நம்ம இந்த பாடம். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம். தேங்க்யூ.